வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் பென்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று பரபரப்பாக நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விஸ் சிஎஸ்கே மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சோட பரபரப்புக்கு காரணம் என்னென்னா, வழக்கத்துக்கு மாறாக அதிசயமாக 4 மேட்சும் வின் பண்ணி பாயிண்ட் டேபிளில் நம்பர் 1 இருந்த ஆர்சிபி. இதனாலேயே அவங்க ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வந்தால் அர்த்தரத்தில் கொடப்பிடி பண்ணுற மாதிரி அதிசயமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்காக வந்து ஓவராக ஆடி சிஎஸ்கே டீமு சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் கெத்து, மற்றவங்களாம் ஒத்து மாதிரி பேசிட்டாங்க. இந்த மேட்சை வந்து பரபரப்பாக, அதாவது எல் கிளாசிக் ஆஃப் ஐபிஎல், அதுக்கப்புறம் வந்துட்டு பாகுபலியோட ராணாவிஸ் பிரபாஸ்ன்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க. சரி, இந்த பில்டப்பான மேட்ச் வந்து ஒரு வழியாக மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. தலை தோனி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார். பேட்டிங் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜும் வந்து டூப்ளஸையும் சேர்ந்து ஒரு 72 ரன் அடித்தாங்க. நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறமா வந்து ருத்ராஜோட விக்கெட் லாஸ் ஆனோன்னா, நம்ம சின்ன தலை ரெய்னாவோட என்ட்ரி. சின்ன தலை ரெய்னா ஒரு குட்டி கேமியோ நல்லபடியாக ஆனாருன்னு சொல்லலாம். அப்புறம் நல்லா ஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு. டூப்ளஸையும் ஒரு 50 அடித்தார். நல்லா போயிட்டுருக்கும் போது 13 ஓவருக்கு ஒரு 100 ரன், நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் ஒரு மொமெண்டம் லாஸ் ஆச்சுக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த பர்பிள் கேப் வின்னர்ன்ற அஷல் பட்டேல் தான். ஸ்லோ பாலாக போட்டு வந்து 2 விக்கெட்டை டப்பு டப்புன்னு அடுத்த பாலில் எடுத்துட்டாரு. உடனே ரெய்னாவும் டூப்ளஸையும் உள்ளே போக, நம்ம எஸ்பி ராய்டு உள்ளே வராரு. அவரும் ஜடேஜாவும் களத்தில் இருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் மொமெண்டம் லாஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போச்சு. எஸ்பி ராய்டு வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் 6 அடித்தாலும் அவரால் வந்து டீஹைட்ரேஷனால பிச்சில் வர மாதிரி நிற்க முடியல, அவரும் அவுட் ஆகி வெளியேற்றிட்டாரு. உடனே நம்ம தலை தோனியும் ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பித்தாங்க. தலை தோனி பெருசாக பால்லாம் ஃபேஸ் பண்ணல, வெறும் 3 பால் தான் ஃபேஸ் பண்ணார். ஜடேஜா வந்த உடனே வந்துட்டு 0 ரனில் இந்த கேட்ச் கொடுத்தாரு, அந்த கேட்சை மிஸ் பண்ணாங்க. இங்கே தான் வந்து ஆர்சிபி மேட்சை தொலைச்சாங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு உண்மை தான், இன்னொரு உண்மை இருக்குது, அதை காட்டுறேன். அதாவது அவர் இந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் வந்து சென்னை டீம் வந்து கம்மியான ஸ்கோர் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆர்சிபி ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். இதுதான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம், மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டுனே சொல்லலாம். இந்த கேட்சை பிடிச்சிருந்தா கூட ஒரு வழியாக இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களா தெரியாது சிஎஸ்கே. கண்டிப்பாக ஆர்சிபி வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த மொமெண்டமை அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் ரன் வரது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 4 வரதே பெரிய விஷயமாக இருந்துச்சு. தட்டி தடுமாறி கிட்டத்தட்ட 19 ஓவருக்கு வந்து 154 ரன் வந்து சிஎஸ்கே எடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் வந்து அந்த 20வது ஓவரில் ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பித்தார் ரவீந்திர ஜடேஜா. அந்த ருத்ரதாண்டவத்தை, அந்த அருமையான காட்சியை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ 20 ஒரு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 10-15 ரன் அடிச்சு 170 கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹாப்பி கோலி மட்டும் பாவம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்துட்டு ஆர்சிபி டீம் வந்துட்டு அவங்க பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர் ஒரு 50 ரன் அடிக்கும் போது லைட்டாக ஒரு ஜெர்க்காக தான் இருந்துச்சு. ஆஹா, பவர் பிளேலே 50 ரன் அடிச்சிட்டாங்களே, அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போதே நம்ம சுட்டி குழந்தைய வந்துட்டு டப்புன்னு விராட் கோலி அவுட் பண்ணுறாரு. சதர் தக்கூர் வந்துட்டு படிக்கலை அவுட் பண்ணுறாரு. ஆஹா, 2 விக்கெட்டு நல்ல விக்கெட்டு போயிடுச்சுரா. அடுத்து மேக்ஸ்வெல்லு டிவிலேஸ் உள்ளே வந்தனா, ஆஹா மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குது, இவங்க ரெண்டு பேரை தூக்கணுமே அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும் போதே டப்பு டப்புன்னு ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டு போக, அதுக்கப்புறம் எல்லா விக்கெட்டும் வந்து லைனாக காலியாச்சு. ஏன்னா ஜடேஜா 3 விக்கெட், அதாவது 62 ரன் மட்டும் இல்லை, 3 விக்கெட்டு ஒரு ரன் அவுட்டு வேற பயங்கர வேறு லெவல் பண்ணுறாரு. ஒரு வழியாக இந்த மேட்ச்சு ஆர்சிபியாக 122 ரனுக்கு சுருட்டியாச்சு. 69 ரன் வித்தியாசத்தில் சென்னை வின் பண்ணிடுச்சு. இவ்வளவு பில்டப் கொடுத்த ஆர்சிபி டீமுக்கு இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்றதை இந்த ஒரு சீனை பார்த்தாலே புரிஞ்சுக்கும். பாருங்கள், தொழில் நடக்கிற இடம்ப்பா சொல்கிறேன். யோ, குத்த சொன்னா கொலவெறியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க உடைக்கிற போய. சாரி அம்மா, எல்லாம் ஒன்னால நான் முன்னாடியே சொன்னல, இன்னொரு காரணம் இருக்குண்டு, அந்த காரணம் இதுதான். அதாவது கிறிஸ்டியன் விட்ட கேட்சர்னால தான் வந்து ஆர்சிபி தோக்கலை. இந்த குந்தானிங்க ரெண்டு நாள் முன்னாடி போட்ட ஆட்டத்திலே வந்துட்டு ஆர்சிபிக்கு 7 ரசனி ஆரம்பிச்சிருச்சு. கண்ணந்தேவன் டீ பொடி, சிஎஸ்கே புடி புடி, ஒரு புடி பிடிச்சி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் வாழாட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலிக்ஸு பூஸ்டு, சிஎஸ்கே ஒஸ்டு,
கவுண்டர் மணி ஸ்டைலில் சொல்லணும்னா அங்கே முக்கில் போய் கூவுனாயா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாச்சு. இனிமேல் பெங்களூர் ஃபேன்ஸ், அதாவது பெங்களூரில் இருக்க பெங்களூர் ஃபேன்ஸை பற்றி சொல்கிறேன், இங்கே உள்ளவங்க கோவப்படாதீங்க. அந்த மாதிரி பாட்டு போட்டு கேவலப்படுத்துகிறாங்களே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க கேப்டனே ஒத்துக்கிட்டாரு, வி லாஸ்ட் அகேன்ஸ்ட் ஒன் மேன் சொல்லிட்டு இருக்கிற எல்லா அவார்டையும் ரவீந்திர ஜடேஜாவே தட்டிட்டு போயிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ நான் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணாலே என் லெவல் எங்கேயோ போயிடும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுது உங்கள் பென்ஸ்.